குறைப்பதற்கு நோக்கமாக இருந்தாலும் கௌரவ பிரதியமைச்சர் அவர்களுக்கு நான் ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். இருக்கிற சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவது மிக குறைவாக இருக்கிறது. மேலும் மேலும் சட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டு போகும்போது இருக்கிற சட்டங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு கவனத்தை பிரதியமைச்சருக்கு நான் முன்வைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் போக்குவரத்து சட்டம் தொடர்பாக இருக்கின்ற சட்டங்கள் பல சட்டங்கள் இப்பொழுது பாவனையற்று கிடக்கிறது. அதே போல முன்னாள் அமைச்சர் கௌரவ நிமால் ஸ்ரீபால சில்வா அவர்கள் கூறியது போல அந்த வாகன சாரதிகளுக்கு புள்ளி அடிப்படையில் அவர்களுடைய தவறுழைக்கும் பட்சத்தில் புள்ளி அடிப்படையில் அவர்களுடைய வாகன அனுமதி பத்திரத்தினுடைய புள்ளிகளை குறைத்து அவர்களுடைய வாகன அனுமதி பத்திரத்தில் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தால் மிகப்பெரிய விபத்துக்களை தடுக்க முடியும் என்பது எனது கருத்தாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த நான் பல நாடுகளுக்கு சென்றபோது அங்கு எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வாகனத்தில் செல்கின்ற போது அவர்கள் முதலில் கதைத்து கொள்வது ஏதாவது தவறாக நாங்கள் வாகனம் செலுத்தினால் எங்களுடைய புள்ளிகள் எங்கெங்கு புள்ளிகள் குறைக்கப்பட்டு வாகன அனுமதி பத்திரம் சாரதி அனுமதி பத்திரம் நிறுத்தப்படும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அந்த சட்டத்தை கடைப்பிடித்து தங்களுடைய வாகனத்தை ஓட்டுவதை நான் நேரடியாக கண்டிருக்கின்றேன். ஆகவே அந்த நடைமுறையில் வருகின்ற போதுதான் அந்த அதுக்குரிய வாகன விபத்துக்களை தடுப்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் என்றும் அதே நேரத்தில் அந்த அவர்களை அவர்கள் தவறு இழக்கிறார்கள் என்பதை எப்படி இழக்கிறார் என்பதை கண்காணிப்பு கமராக்களின் மூலம் அந்த பிழையை கண்டுபிடிப்பதற்கிருந்தால் இன்னும் அவர்கள் இந்த நாட்டில் விபத்துகள் குறைக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த விபத்துக்கள் மூலம் இந்த உலகத்தை விட்டு செல்வதை மிக சொற்பளவில் கொண்டு வர முடியும். ஆகவே நான் கௌரவ பிரதியமைச்சருக்கு இன்றைய இந்த போக்குவரத்து அமைச்சினுடைய விபத்துக்கள் தடுப்பது தொடர்பான சட்ட மூலத்தில் இந்த முறையை இன்று 2-3 மாதங்கள் இல்லாவிட்டாலும் கடைசி என்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருட காலத்திற்குள்ளாவது இந்த வாகன சாரதிகளுக்குரிய அனுமதி பத்திரத்தில் புள்ளி அடிப்படையில் அவர்களுடைய தவறுகள் இழைக்கப்படும் போது அவர்களுக்குரிய தண்டனை புள்ளி அடிப்படையில் வழங்கப்படுவதும் அந்த கண்காணிப்பு கமராக்களின் மூலம் அவர்கள் எப்படிப்பட்ட தவறுகளை இழைக்கிறார்கள் என்பதை நேரடியாக எலக்ட்ரானிக் முறையில் அந்த அவர்களுக்குரிய தண்டனையை வழங்குவதற்குரிய நடைமுறையை இலங்கை நாடு முழுவதிலும் 25 மாவட்டங்களிலும் மேற்கொள்ளும் பட்சத்தில் மிகப்பெரிய ஆபத்துக்களை மிகப்பெரிய இழப்புக்களை நாங்கள் தடுக்க முடியும் என்றும் நான் இந்த நேரத்தில் பிரதி அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அதே நேரத்தில் பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று நாட்டில் பலவிதமான எதிர்பாராத விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாட்டில் அவசரகால தடைச்சட்டம் இன்று அமுலில் இருக்கிறது. அந்த அவசரகால தடைச்சட்டத்திற்கு நான் எதிராக வாக்களித்தேன். அந்த வாக்களித்ததன் நோக்கம் தாக்குதல்கள் நடைபெறுபவர்களை அவசரகால தடைச்சட்டம் கொண்டு வந்ததின் நோக்கம் இந்த தாக்குதல் மேலும் நடைபெறக்கூடாது, அதே நேரத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றதற்கு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த நடைமுறை எங்களுடைய பிரதேசங்களில் இல்லை. குறிப்பாக நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சம்பவத்தை இந்த பிரதி சபாநாயகருடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் நகர்ப்பகுதியில் மண்ணாங்குளம் என்ற நகர்ப்பகுதியில் இருக்கின்ற கிராம சேவகர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியில் வரும்போது 3 இராணுவ வீரர்கள் தங்களுடைய முகத்தை கருப்பு துணியால் கட்டியவாறு அந்த கிராம சேவரை நிப்பாட்டியிருக்கிறார்கள். நிப்பாட்டின போது கிராம சேவகர் சொல்லியிருக்கின்றார், நான் ஒரு கிராம சேவகர், நான் கல்வி கற்பிக்கின்ற நடவடிக்கையை செய்கின்றேன், ஆனபடியால் பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்திருப்பார்கள், நான் இந்த அருகில் இருக்கின்ற 100 மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அந்த கல்வி நிலையத்துக்கு சென்று எனது மாணவர்களுடைய கல்வி கற்பிக்க வேண்டும் என்று.
ஆனால் அந்த ராணுவ வீரர்கள் அந்த கிராம சேவகரை மறித்திருக்கிறார்கள். நீங்கள் போக முடியாது, போக முடியாது என்று சொல்லி அந்த கிராம சேவகருக்கு தாக்க முற்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தாக்க முற்பட்டிருக்கிறார்கள், அடிப்பதற்போல் அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அந்த கிராம சேவகர் நேற்றினிடம் தொலைபேசியில் கதைத்தார், நான் இந்த யுத்தம் நடைபெற்று இவ்வளவு காலமும் நான் உள்ளத்தில் இருந்திருக்கின்றேன், நேற்று நான் பயந்த மாதிரி இவ்வளவு காலமும் நான் பயப்படவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். யுத்தம் நடைபெற்ற போது செல் தாக்குதல்கள், விமான தாக்குதல்கள் நடைபெற்ற போது கூட நான் இப்படியான ஒரு பய உணர்வை நான் அனுபவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை என்னுடன் நேரடியாக தொலைபேசியில் எடுத்து கூறியிருந்தார். தலைமை தாங்குகின்ற பிரதி சபையின் அவர்களே, இந்த அவசரகால தடை சட்டத்தை பயன்படுத்தி ஒரு சில ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனநாயகமற்ற முறையில் ஒரு சில சம்பவங்கள் வடக்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம், நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு நகர்ப்பகுதியில் இருக்கின்ற ஒரு கிராம சேவகருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சோ அரசாங்கமோ ஒரு விதமான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் அதே நேரத்தில் தலைமை தாங்குகின்ற பிரதி சபன் அவர்களே, நாளைய தினம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்து அங்கிருக்கின்ற சமுர்த்தி பயனாளிகள் பலவிதமான அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு திட்டங்களை மக்களுக்கு வழங்குவதற்காக வர இருக்கிறார். ஆனால் ஜனாதிபதியினுடைய வடக்கு கிழக்கு செயலணியில் மகாவலி மூலம் பாரம்பரியமாக இருந்த மக்களுடைய உறுதி இருக்கின்ற காணிகளை 1984 வலுக்கட்டாயமாக அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டு தென்போதி மக்களுக்கு அந்த நிலங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த நிலங்கள் தொடர்பாக அந்த மக்களுடைய சொந்த நிலங்கள் தொடர்பாக ஜனாதிபதியிடம் நான் கவனத்தில் கொண்டு வந்தேன். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் ஒரு மாத காலம் இதற்குரிய பதில் வழங்குவதாக கூறியிருந்தார். ஆனால் இன்று வரை அந்த பதில்கள் எந்த விதமான நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி மேற்கொள்ளவில்லை. தென்போதில் இருந்து வந்திருக்கின்ற மீனவர்கள் அங்கு தடைப்பட்ட மீன்பிடியில் ஈடுபடுகிறார்கள். அதை ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த போது அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் ஏன் இந்த விடயத்தை இங்கு சொல்கின்றேன் என்றால், முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் வரும்போது அந்த மாவட்டத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து அந்த மாவட்ட திணைக்கள அதிகாரிகளை அழைத்து அங்கிருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் சரி ஒதுக்க வேண்டும். நான் அரசாங்க அதிபரிடம் கேட்டிருந்தேன், ஏதாவது கலந்துரையாடல்கள் இருக்கிறதா என்று. அரசாங்க அதிபர் சொன்னார், அப்படியான எந்த விதமான ஒரு நிகழ்வும் இல்லை, அந்த நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நடைபெறும் என்று. ஆகவே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த மாவட்டத்தின் தொடர்பாக முக்கியமான மக்கள் எதிர்நோக்கின்ற முக்கியமான பிரச்சனைகளை முன்னிறுத்தியும் அதற்கு தீர்வு தராமல் ஒரு சாதாரண விடயங்களை ஒரு ஜனாதிபதி வந்துதான் செய்ய வேண்டும் என்றல்ல. ஜனாதிபதி வந்து செய்யக்கூடிய பல வேலைகள் இருக்கிறது. அதை ஒருபுறம் தள்ளிவிட்டு சமுர்த்தி கொடுப்பதும் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற நிவாரணங்கள் அது பிரதேச செயலாளரே கொடுக்க முடியும். ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயங்களை ஜனாதிபதி தீர்மானிக்காமல் மக்களை இன்னும் ஏமாற்றி கொண்டு முதலில் இறைவனுக்கும் உங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த நாட்டிலே இப்பொழுது